நம்ம பக்கத்தில் வந்தாவே வாசம் அடிக்கணும், இயேசுவின் வாசம் அடிக்கணும். ரோஜாவுக்கு ஒரு வாசனம் உண்டு. அவர் பேர் என்ன? சாரோனின் ரோஜாங்க. அவர் அழகு என்ன? வெண்மையும் சிவப்புமானவர். சிவப்பு ரத்தம், வெண்மை சமாதானம், வெண்மை பரிசுத்தாவியானவர். அவர் சாரோனின் ரோஜா. அவர் ரோஜா, அவர் லீலி புஷ்பம். அப்போ நம்ம என்னவா இருக்கணும்? நம்ம பக்கத்தில் வந்தால் என்ன வாசம் அடிக்கணும்? ரோஜா வாசம் அடிக்கணும், லீலி புஷ்பம் வாசனை அடிக்கணும். வேற அந்த பிசாசு சம்பந்தப்பட்ட எந்த வாசனையும் வரவே கூடாது. சோர்வின் சோர்வும் பிசாசு சம்பந்தப்பட்ட வாசனை தான். இருமணமும் பிசாசு சம்பந்தப்பட்ட வாசனை தான். அது ஆனால் அதுக்கு மேலே சொல்கிறேன், உங்கள் பக்கத்தில் வந்தால் எப்பா வாயாடிப்பா, தூரத்தில் இவளை பார்க்குறப்பே நான் தூரத்தில் விலகிடணும்ப்பா அப்படின்ற எண்ணம் உங்களை குறித்து வரக்கூடாது. நீங்கள் வாயை திறந்தாவே ஏதாவது சாட்சி சொல்கிறீங்க, கிருபையை சொல்கிறீங்க, ஆசீர்வாதத்தை சொல்கிறீங்க, செஞ்சதை சொல்கிறீங்க. அப்போ கிரைஸ்ட் வாசனை அவங்களுக்கு போகுது. நம்ம வீடு முழுவதும் அப்பாலேருந்து அம்மாலேருந்து தாத்தாலேருந்து பாட்டிலேருந்து அப்புறம் பேரன் வீடு முழுவதும் அந்த வாசனை, சுகந்த வாசனைய அப்படியே கிரைஸ்ட் வாசனைய அப்படியே அவர் முகர்ணும் முகர்ணும். இதை மனசில் வைங்க. என்ற பிசாசின் அடையாளமான எந்த வாசனையும் எனக்கு வரக்கூடாது. அதை நான் தள்ளுறேன். அது சாட்சி இல்லை, அது கனி இல்லை. எனக்குள்ள இந்த கிரைஸ்ட் ஃப்ராக்ரன்ஸ் வெளிப்படும்.